இந்த ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு காரில் என்னென்ன பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லாமே இதில் வந்துருங்க. 2017 2017 மாடல் மாருதியிலேருந்து ஸ்விஃப்ட் பார்த்துட்டு இருக்கிறங்க. அந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா பிடிஐ வேரியன்ட்டுங்க. ஒரே ஒரு ஓனர் தாங்க, ஆர்சி ஓனர் தாங்க. இப்போ வண்டி இருக்குது. இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது. 105,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதில் நமக்கு வரது பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினுங்க. 610,000 கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் ஒன்று வந்திருக்குங்க. 2008 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுத்தீங்கன்னா நீங்கள் 3வது ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஜூலையோட முடியுதுங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 ஜூலையோட முடியுதுங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. பெட்ரோல் வெஹிக்கிள். 280,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்விஃப்ட் எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் நேரில் ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஷோரூம் எங்கே இருக்குன்னு தெரியலைன்னா நீங்கள் ஈரோட பழைய வலையை வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மாருதியிலேருந்து ஆம்னி பார்த்துட்டுருக்குறோம். 2012 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறப்போ நீங்கள் 3வது ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது. 105,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கு. ரியர் பம்பரு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர் வந்துருங்க. 275 கோட் பண்ணியிருக்காங்க. 2004 2004 கடைசிங்க. மாருதியிலேருந்து வேகனாருங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஓவராலாக 72,000 கிலோமீட்டர் டிரைவனாக இருக்குங்க. ஏசி, பவர் ஸ்டரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருங்க. ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஒரு 2-வீலர் ப்ரைஸில் நீங்கள் ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வேகனார் வந்து பாருங்கள். 130,000 130,000 ஸோ நேரில் வாங்க. இன்னுமே நாலு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். இந்த வண்டி நம்பரை மட்டும் போடுங்க. இதோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்துருங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. வண்டி மட்டும் கிராஸ் ஆனால் போதுங்க. சுற்றி இருக்கிற அத்தனை விதத்தோட பார்வையுமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மேலே தாங்க இருக்கும். அப்படி ஒரு அருமையான எல்லோ கலர் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. 2014 மாடலுங்க. ஃபோர்டு ஃபிகோலேருந்து ஜெட்டாக்ஸை டீசல் வண்டி தாங்க இப்போ பார்த்துட்ருக்குறோம். வண்டி இப்போ 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்னு சொல்லிட்டு காருக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருங்க. டயர் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குங்க. 275,000 கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே 7-சீட்டரில் எஸ்யூவி வேணும்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராலேருந்து TUV 300 T8 ஆட்டோ ஸ்விஃப்ட் கியருங்க. AMT வெஹிக்கிளுங்க. இது 2016 மாடலுங்க. ஒரே ஓனர் தாங்க. 51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த வண்டிங்க. இது ஏசியிலேருந்து அலைவில் வரைக்குங்க ஒரு காருக்கு தேவையான அத்தனை ஃபீச்சரும் இதில் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா புது டயருங்க. ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, பூசு அப்படியே இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே கரண்ட்டில் தாங்க இருக்குது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத பர்ஃபெக்டான வெஹிக்கிளுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. 6.95 கேட்குறாங்க இந்த வண்டி ஓனர். ஸோ நீங்கள் நேரில் வாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சைனிங் ஆஃப் மித்ரா.